ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் செல்லுமாஸ் ஹாப்பி விலாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, அதாவது வால் மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிவி வால் இருக்கு இல்லையா, இந்த வாலை வந்து அப்படியே நம்ம டோட்டலாக சேஞ்ச் பண்ணி மேக் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட்டில் பண்ண போகிறோம். ஒரு 500 ரூபீஸ் தான் வந்து இதுக்கான பட்ஜெட். இதுக்காக நான் எந்த ஐட்டமும் வந்து வெளியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலை. பெயிண்ட்ஸ் அப்புறம் ஒரு ஸ்டிக்கர்ஸ் இது மட்டும் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப டைம் எடுக்காமல் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். நான் வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ மாதிரி ரெண்டு கலர் பெயிண்ட் வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வால் ஃபுல்லாகவே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பெயிண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது டிவி ரிமூவ் பண்ணலாம், ஏன்னா அஸ்லான் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிவி அதிலேயே அப்படியே வச்சு தான் நாங்கள் அடித்தோம். அதுக்கப்புறமா டிவி ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹப்பி அதை திருப்பி வந்து ஹேங் பண்ணி கொடுத்துட்டாங்க. அடுத்ததான் இந்த வால் டிசைனில் வந்து எனக்கு ஸ்டென்சில்ஸ் வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனை வந்துச்சு. ஸோ ஸ்டென்சில்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, 300-400 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, லோ பட்ஜெட் ஸ்டென்சில் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு மேப்பிள் ஃப்ளவர் வந்து வரைஞ்சி எடுத்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு வரையிறதுக்கு, பட் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்துச்சு. அதை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்செடுத்து அதை கட் பண்ணிவிட்டு நல்லா கட்டியான ஷார்ட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் கட் பண்ணி ரெண்டெனும் அந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நைஃப் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து கட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் வந்து பெயிண்ட் வந்து கொடுக்க ஆரம்பித்தேன். நான் எதில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நம்மளோட மேக்கப் ஸ்பஞ்ச் இருக்கு இல்லையா, அதை வச்சு தான் வந்து பெயிண்ட் கலர் வந்து கொடுத்துட்ருக்கேன். இது நார்மல் பெயிண்ட் தான், அக்ரலிக்கெல்லாம் கிடையாது, நார்மலான க்ரீன் கலர் பெயிண்ட் வந்து நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து இந்த மேப்பிள் ஃப்ளவர் வந்து நான் போட போகிறேன், சாரி மேப்பிள் லீஃப் வந்து நான் போட போகிறேன். அந்த லைட் கலர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நான் வாட்டர் கலரில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருது பார்க்குறதுக்காக. ஸோ அதெல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, வாட்டர் கலர்லாம் அந்தளவுக்கு வரலை. பெயிண்ட் தான் வந்து நல்லா வந்துச்சு. அடுத்ததாக வந்து கீழே வந்து கிராஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டலாம் தான் ஃபஸ்ட் ஐடியா பண்ணேன். ஸ்டிக்கர்ஸோட ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அது ரொம்ப சின்னதாக வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளே ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கூகுளிலேருந்து ஒரு இது எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நானே வந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக லீவ்ஸ் வந்து போட்டுருந்தேன். இது வந்து ஸ்டார்டிங் ஒரு 2-3 லீஃப் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வரைய வரைய நமக்கே ஈஸியாக வர ஆரம்பிச்சிருச்சு. 15 மினிட்ஸில் வந்து இந்த வால் ஃபுல்லாகவே நான் வந்து வரைஞ்சி முடிச்சிட்டேன். வால் ஃபுல்லாக கிராஸ் வரைஞ்சி முடிச்ச அப்புறமா பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சேம் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ரஷ் மட்டும் வேறு மாற்றிட்டேன். ஏன்னா குட்டி ப்ரஷில் அடித்து பார்த்தோன்னா ஒரு லீஃப்க்கே ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால் ஒரு 20 ரூபீஸ் கொடுத்து இந்த ப்ரஷ் மட்டும் வாங்கிட்டு அடிக்க ஆரம்பித்தது. ரொம்ப ஈஸியாக வந்து வந்துச்சு இந்த ப்ரஷில், ரொம்ப குயிக்காகவும் வந்து வேலை முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு.
வால் ஒர்க்குக்கு மட்டும் 3 நாள் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணி முடித்தேன். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக பண்ணுன்னா ஒரு 2 டேஸ் 1.5 டேஸ்லாம் வந்து முடிச்சிடலாம் ஒரே வேலையாக நின்றீங்கன்னா. ஸோ எனக்கு வேறு வேறு வேலை இருந்துட்டு இருந்தனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தனால 3 டேஸ் எடுத்தேன். அசலானே இடையில வரையிறேன்னு சொல்லிட்டு வந்தனால அவனுக்கும் வந்து ப்ரஷ் கையில் கொடுத்து அவனையும் வரைய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 3 டேஸில் வந்துட்டு இந்த வேலை வந்து முடிஞ்சிச்சு. ரொம்ப இதையே பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் மற்ற வேலைகளும் பண்ணி இது பண்ணும்போது எனக்கு ஒரு 3 டேஸ் வந்து எடுத்துச்சு. ஸோ அடுத்ததாக வந்து இதில் வந்து துலிப் ஃப்ளவர் வந்து போட போகிறேன். வெறும் கிராஸ் இருந்து அப்புறம் எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ துலிப் ஃப்ளவர் வரையலாம் அப்படி சொல்லிட்டு வரைஞ்சிட்ருக்கேன். நான் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து வரைஞ்சிட்டேன் இந்த மெத்தடில். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சாலும் ரொம்ப ஈஸியாக வந்து வரைஞ்சிடலாம் பாருங்கள். இதை வந்து நான் ஒரு யூடியூப்பில் தான் வந்து பார்த்தேன். நல்லா வந்து இருந்துச்சு, சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து போட்டுட்டேன். ஸோ துலிப் ஃப்ளவருக்கு வந்து ரெட் கலர் கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதோடய ஸ்டெம் வந்துட்டு க்ரீன் கலராக கொடுத்துட்டு அடுத்து தான் அந்த ஃப்ளவர் வந்து ரெட் கலராக வந்து கொடுத்துட போகிறேன். இந்த ரெட் கலருக்கு வந்து நான் என்ன கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் தான் கொடுக்குறேன். ஸோ க்ரீன் கொடுத்தப்போ ரொம்ப லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்தளவுக்கு நல்லா இல்லை. பட் ரெட் வந்து நல்லா பிரைட்டாகவே இருந்துச்சு. நார்மல் வாட்டர் கலர், அதாவது இந்த வாட்டர் கலர் வந்து 20 ருபீஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து 12 கலர் கிடச்சிது 20 ருபீஸ்க்கு, சின்ன சின்ன பாட்டலில் வந்து கிடச்சிது. பட் இந்த கலர் ரொம்ப டார்க்காக சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அது நல்லா வாலில் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வந்து கொடுக்குறேன். சேம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 20 ருபீஸோட கலர் தான் நான் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பாதி கொஞ்சம் முடிக்கிறதுக்குள்ளேயே தீந்து போச்சு அந்த கலர். ஸோ அதனால் என்ன பண்ணால் இன்னும் 20 கொடுத்து வாங்கினேன். இந்த வால் ஃபுல்லாக முடிக்கிறதுக்குள்ள நிறைய காசாகும் அப்படி சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு அக்ரலிக் கலர் ப்ரௌன் கலர் மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஸோ அதை வந்து எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த ஸ்டாண்டுக்கு வந்து எங்ககிட்ட இருந்த ஒரு நார்மலான ஒரு இது தான் வந்து எடுத்துருக்கோம். ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருந்துச்சு எங்ககிட்ட, அதை எடுத்து அதில் வந்து இந்த ஸ்டாண்டோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து டோட்டலாக எங்களுக்கு வந்து 35 ருபீஸ் ஆச்சு. அந்த ஸ்க்ரூ அது எல்லாமே சேர்த்து 35 ருபீஸ் ஆச்சு. ரெண்டு ஸ்டாண்டோட அந்த இதுவும் எல்லாம் வந்து சேர்த்தியே 35 ருபீஸ் ஆச்சு. ஸோ இது வந்து ரெடி பண்ணிட்டோம். இது வந்து எங்ககிட்ட ஆல்ரெடி இருந்துச்சு இந்த கட்டை, அதை வந்து வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அடிச்சிட்டோம். இந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹோல்ஸாக இருந்துச்சு, உடஞ்சிருந்துச்சு. ஸோ அதில் என்ன பண்ணுறோம்னா வால் பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து ரெடி பண்ணி வால் பட்டி மாதிரி போட்டி விடுறோம். அந்த சைடு சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறனால ஒரு கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே ஓட்ட வச்சுருக்கோம். அதே மாதிரி ஒரு கார்ட்போர்டை கீழேயும் ஓட்ட வச்சு அது ரெண்டுக்கும் நடுவில் வந்து வால் பட்டி போட்டுட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த வால் பட்டி காஞ்சிருச்சு அப்படின்னா அது அழகாக வந்து ஃபிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததான் எங்களுக்கு அங்கே ஒயர் ரொம்ப கஜ கஜன்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை நெட் பண்ணுறதுக்காக இங்கே ஒயர் கிளிப் வாங்கிட்டு வந்தோம். இந்த ஒயர் கிளிப் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக சேர்ந்து 10 ருபீஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு அந்த ஒயர் பிடிச்சி நீட்டாக வந்து ஒரு ஒரு இடத்துல குத்தி நீட்டாக வந்து பண்ணிட்டோம். ஸோ ஓரமாக வந்துட்டு ஒயரும் வந்து போயிருச்சு, கீழே வந்து அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். அண்ட் இது வந்து வாங்கிட்டு வந்தோம். இது வந்து டோட்டலாக வந்து 100 ருபீஸ் ஆச்சு. அந்த ஸ்க்ரீன் போடுறதுக்கான இது 3 பேக் வாங்கினோம் 100 ருபீஸ்க்கு. வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வால் ஸ்டிக்கர் போட்டிருந்தேன். எனக்கு இந்த வால் ஸ்டிக்கர் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக வந்துச்சு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60x200 meters இது சென்டிமீட்டரோடது. ரொம்ப சின்ன ஷீட்டு தான் வந்துச்சு, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக வந்துச்சு, 250 வந்துச்சு அது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டேன். ப்ளூ கலர் மேட்சாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது, அதனால் அந்த ஸ்க்ரீனும் வந்து ஆட் பண்ணி நீட்டாக வந்து போட்டாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட டிவி வால் வந்து எப்படி இருக்குன்னு, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது அந்த ஸ்க்ரீன் வந்து அதுக்கு நல்லா சூப்பராக ஃபிட் ஆயிடுச்சு. முன்னாடி இப்படி இருந்த வால் வந்து இப்போ வந்து சூப்பராக வந்து இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. எனக்கே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் நம்மளே வந்து இன்வால்வ் பண்ணி பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதுவும் நம்மளே பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக இனியும் நிறைய மேக் ஓவர்ஸ் வந்து நான் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக காட்டுறேன். அந்த அப்புறம் இந்த ஸ்டென்சில்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சார்ட்லேயே பண்ணோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அடித்ததுமே வந்து ஒரு மாதிரி சார்ட் பேப்பர் அப்படிங்கிறனால ஈரமாயிரும். ஸோ அது வந்து அதனால தான் நான் வந்து 2 ஸ்பேர் பண்ணியிருந்தேன். அதனால் என்ன பண்ணலான்னா ஒன்று வந்து காய வச்சுட்டு இன்னொன்று கூட நம்ம வந்து அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி பண்ணும்போது நல்லாயிருக்கும். பட் அதை வச்சு தான் ஃபுல்லாகவே இதை அடித்து முடித்தோம். ரொம்பவே நல்லா தான் வந்து வந்துச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்
பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது இல்லை ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாபா, அஸ்ஸலாமு அலைக்கும்.